ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல் திஸ் சேனல். எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி மியாசாகி மாம்பழம் பற்றி பார்க்க போகிறோம். மாங்காய் அல்லது மாம்பழம்னாலே எல்லாருக்கும் வாயில் எச்சில் வரும். மாம்பழம் வேண்டாம்னு சொல்லிட்டு யாரும் இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, மாம்பழத்தில் அநேக வெரைட்டிஸ் உண்டு, நல்ல நாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த மியாசாகி மாம்பழம். 1 கிலோ மாம்பழம் 2 லட்சத்துக்கு அதிகமான ரூபாய்க்கு விற்றுருக்கு. கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல. அவங்க இதில் என்ன விசேஷங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே போல் அநேக மருத்துவ குணங்கள் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த மாம்பழத்தோட குடும்பம் அனகார்டிசியே. வரிசை சாப்பிண்டேல்ஸ். பேரினம் மாங்கிஃபிரா. சிற்றினம் ரோசிட்ஸ். தாவரவியல் பெயர் மாங்கிஃபிரா இண்டிகா. சரிங்களா, இந்த பழத்தோட தாயகம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான், அதுக்கப்புறமா தாய்லாந்து, பிலிப்பைன்ஸு, பங்களாதேஷ், அதுக்கப்புறமா இந்தியாவிலும் இந்த பழம் காணப்படுது. இந்த பழத்தில் காணப்படக்கூடிய சத்துக்களை பற்றி பார்க்கலாம். விட்டமின் சிஇகே மற்றும் தாது உப்புக்கள், தயாமின், ரிபோஃப்ளாவின், நியாசின், மெக்னீஷியம், பொட்டாசியம், ஜிங், பாஸ்பரஸ், பீட்டா கரோட்டின், ஃப்ளோரிக் அமிலம் என்னும் ஆன்டிஆக்சிடெண்ட்டுகள் இந்த பழத்தில் காணப்படுது. இந்த பழத்தை வேறு சில பெயர்களில் அழைக்கிறாங்க. அதாவது சூரிய கண், டைனோசர் முட்டை அல்லது நெருப்பு முட்டை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழத்தை அழைக்கிறாங்க. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மியாசாகி மாம்பழத்துக்கு ஒரு வரலாறு காணப்படுது, அதை பார்க்கலாம். இந்த மியாசாகி மாம்பழமானது ஜப்பானில் பெயரிடப்பட்டது. சுமார் 70லிருந்து 80 வருடங்களுக்கு முன்பதாக பெயரிடப்பட்டது தான் இந்த மியாசாகி. மியாசாகி என்பது இந்த பழத்தோட பெயர் அல்ல, அது ஜப்பானில் காணப்படக்கூடிய ஒரு சிட்டியினுடைய பெயர் தான் இந்த மியாசாகி. சரிங்களா. இந்த மாம்பழத்தை வளர வைப்பதற்காக அவங்க கவனமாக கவனிக்கிறாங்க. இதை வந்து பெரிய தோட்டமாக ஓப்பன் ஏரில் வளர்க்காமல் இதை இந்த க்ரீன் கவர் போட்ட ஷெட்டுக்குள்ளாடி தான் இந்த மரத்தை வளர்க்குறாங்க. அதை வளர்த்து கவனமாக கவனிக்கிறாங்க இந்த ஜப்பான் மக்கள். அது மட்டும் இல்லை, இந்த மரத்தை ஆர்கானிக் முறையில் தான் அவங்க பயிரிடுறாங்க. கெமிக்கல் உரங்களை பயன்படுத்துவதில்லை. பூ பூக்கிற சமயத்தில் ஒரு பூக்கோத்துலேருந்து 1 அல்லது 2 மாங்காய்கள் வரவிட்டு மீதமுள்ள காய்களை எல்லாம் அவங்க கவாத் பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கவாத் பண்ணிவிட்ட மாங்காய்களை கவர் பண்ணி விடுறாங்க. பூச்சி தாக்கங்கள் வராதபடிக்கு கவனமாக பாதுகாத்து கவர்னால மூடுறாங்க. இந்த மாங்காயானது பழுக்கும் தருவாய் வரும் சமயத்தில் அதை வலைகளினால் கவர் பண்ணி தொங்க விட்டு பாதுகாக்கிறாங்க இந்த ஜப்பான் மக்கள். மேலும் ஒரு மாம்பழமானது 350 கிராம் எடை வருவதற்காக உரமிட்டு அதை வளர்க்கிறார்கள் இந்த ஜப்பான் மக்கள். இந்த பெயருக்கேற்றபடி நெருப்பு முட்டை அல்லது சூரியன் கண் என்றபடி இந்த ரெட்டிஷ் கலர் வர்றது வரைக்கும் அவங்க கவனமாக அந்த பழத்தை பாதுகாத்து வளர்க்கிறார்கள் இந்த ஜப்பான் மக்கள். சரிங்களா. சரிங்க, அடுத்ததான் அந்த மியாசாகி மாம்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்களை பற்றி பார்க்கலாம். கேன்சர் நோயை தடுக்குது இந்த மாம்பழம். கேன்சர் நோய் தாக்கத்திலிருந்து இந்த பழமும் நம்மளை விடுவிக்குது, கேன்சர் நோய் வராமல் தடுக்குது. அது மட்டும் இல்லை, கேன்சர் நோய் உண்டாக்கக்கூடிய செல்களை அழித்து செல்களின் ஊட்டத்திற்கும் இது முக்கிய பங்காக காணப்படுது இந்த மாம்பழம். அதுக்கப்புறமா கொலஸ்ட்ரால் அளவையும் குறைக்குது. உடம்பில் உள்ள அதிகப்படியான கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து சீராக வைக்கவும் கொலஸ்ட்ரால் அதிகரிப்பதை தடுக்கவும் செய்து இந்த மியாசாகி. மேலும் சருமத்துக்கு நல்லது. நமது சருமத்தை புறவுதா கதிர்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாத்து சருமத்துக்கு அழகையும் அது மட்டுமல்ல ட்ரை ஸ்கின்னையும் மாற்றுது இந்த மாம்பழம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மலச்சிக்கல், வயிற்று சம்பந்தப்பட்ட நோய்களையும் குணப்படுத்துது இந்த மியாசாகி. நாம் சாப்பிட்ட சாப்பாட்டை எளிதில் செரிமானம் அடைய செய்யவும் ஜீரண மண்டலத்தை தூண்டவும் இந்த பழம் ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எலும்புகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது இந்த மியாசாகி. பாஸ்பரஸ் சத்து காணப்படுவதால் முதுகு தண்டு, மூட்டு போன்ற எலும்புகளுக்கு வலுவை கொடுத்து எலும்புகளை பாதுகாத்து வருகிறது இந்த மியாசாகி மாம்பழம். மேலும் நோயெதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நச்சுக்கிருமிகளை மற்றும் நுண்கிருமிகளை நம்ம உடலிருந்த அழித்து உடலுக்கு எதிர்ப்பு ஆற்றலை உண்டாக்குகிறது இந்த மியாசாகி மாம்பழம். இதில் ஆன்டிஆக்சிடெண்ட்டுகள், போரிக் அமிலங்கள் அதிகமாக காணப்படுவதால் நோய் எதிர்ப்பு சக்திக்கு பெரிதும் உதவி செய்யும். அடுத்ததாக கண்ணுக்கு மிகவும் நல்லது இந்த மியாசாகி மாம்பழம். சரிங்களா. பீட்டா கரோட்டின் சத்து மிகவும் அதிகமாக இந்த பழத்தில் காணப்படுது. இதற்காகவே மக்கள் அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க.
கடந்த வருஷத்துல இந்த பழம் 2 லட்சத்துக்கு அதிகமான விலைக்கு விற்கப்பட்டிருக்கு. இதாங்க ஸ்பெஷல், அதாவது கண் விழித்திரைக்கு தேவையான சத்து இந்த பழத்துல இருப்பதால அதிகமாக விலை கொடுத்து வாங்குறாங்க. பார்வையின் நரம்புகளை தூண்டு செய்து, மேலும் மாலைக்கண் நோய், நிறக்குருடு, இருட்டு பார்வை போன்ற நோய்களை இந்த பழம் குணப்படுத்துது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதாங்க இந்த மியாசாகி பழத்தோட இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.